வணக்கம். நாம் வந்து இன்றைக்கி யூடியூப்பில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விஎல்சி மீடியா பிளேயரில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறையா பண்ணி படம் வந்து ப்ளே பண்ணி பார்ப்பீங்க. அதில் வந்து நம்ம இப்போ வேறு லாங்குவேஜ் படம் பார்க்குறோம் அப்படின்னா, பேக்ரவுண்டில் வந்து நமக்கு என்ன ரன் ஆகுது அப்படின்னா சப்டைட்டில்ஸ் வரும் இங்கிலீஷில். இப்போ உங்களுக்கு அந்த சப்டைட்டில் வந்து உங்கள்கிட்ட இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு படம் டவுன்லோட் பண்ணிட்டீங்க, அந்த படத்துக்கு வந்து உங்களுக்கு சப்டைட்டில் வந்து இல்லை. இப்போ நீங்கள் எப்படி அந்த சப்டைட்டில் அதில் ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறது, ப்ளஸ் அந்த சப்டைட்டில் வந்து அந்த வாய்ஸோடு கரெக்டாக மெர்ஜ் ஆகலை அப்படின்னா அதை வந்து எப்படி சரி செய்கிறது விஎல்சி மீடியா பிளேயரில் அப்படிங்கிறது தான் நீங்கள் பார்க்க போகிறோம். அதை காட்டுறதுக்காக நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு படம் ஒன்று எடுத்திருக்கேன், பிங்க்னு சொல்லிட்டு ஹிந்தி படம். அந்த ஹிந்தி படத்து தான் நான் இப்போ ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் அந்த படம் ப்ளே பண்ணுறேன். அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது இதில் வந்து நான் சப்டைட்டில் ஆட் பண்ணணும் அப்படின்னா இங்கே நான் போய்ட்டு சப்டைட்டிலில் போய்ட்டு ஆட் சப்டைட்டிலையும் கொடுக்குறேன். இதில் நான் ஏற்கனவே வந்து சப்டைட்டில் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். எப்படி டவுன்லோட் பண்ணேன் அப்படின்னா, நெட்டில் போய்ட்டு நீங்கள் இந்த படத்தோட பேரை கொடுத்து .srt ஃபைலுன்னு தேடினீங்கன்னா உங்களுக்கு வந்து சப்டைட்டில் கிடைக்கும். SRT ஃபைல் அதனோட எக்ஸ்டென்ஷன். இப்போ வந்து நான் சப்டைட்டிலில் போயிட்டு நான் வந்து சப்டைட்டில் ஆட் பண்ணிட்டேன், சரிங்களா? இதுதான் வந்து ஒரு சப்டைட்டில் வந்து ஆட் பண்ணுறது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இவன் பேசுகிறாங்க, ஒரு 2-3 செகண்ட் வந்து சப்டைட்டில் வந்து டிலேவாக வருது, அதோட மெர்ஜ் ஆகலை. அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே போய்ட்டு டூல்ஸுக்கு போங்க, ட்ராக் சிங்க்ரனைசேஷன் போய்ட்டு சப்டைட்டில் ட்ராக் சிங்க்ரனைசேஷன் அப்படிங்கிறதுல இங்கே வந்து எத்தனை செகண்டு அப்படிங்கிறத நீங்கள் மாற்றலாம். இந்த டாட்க்கு அப்புறம் வர்றது எல்லாமே மில்லி செகண்டு. அதை வந்து இந்த பாயிண்ட்டுக்கு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து செகண்ட். இதை வந்து நான் வந்து எனக்கு இதை பார்த்தீங்கன்னா ஒரு 2 செகண்டில் 3 செகண்ட் டிலேவாக வருது. ஸோ எனக்கு ஸ்லோ வரணும்னா நான் என்ன பண்ணுறேன், -3 செகண்ட்ஸ் கொடுக்குறேன், கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவர் பேசும்போது பாருங்கள், பாருங்கள் அவங்க பேசுகிறதோட கரெக்டாக வந்து சிங்க்ரனைஸ் ஆகிடுச்சு. ஏன் அப்படின்னா இப்போ நான் வந்து அதை -3 செகண்ட்ஸ் வந்து டிலேவாக தான் வந்து டைம் வந்து அந்த சப்டைட்டிலில் வந்து அவங்க க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதை வந்து நான் வந்து இப்போ ட்ராக் சிங்க்ரனைசேஷனில் போயிட்டு அதை ப்ராப்பராக வந்து 3 செகண்ட் டிலேவாக கொடுத்ததுனால எனக்கு கரெக்டாக வந்துடுச்சு. ஸோ இப்போ இதுவே வந்து உங்களுக்கு அந்த -3 செகண்டுங்கிறது என்னென்னா டிலே வர்றதுனால நான் அதை ஆட் பண்ணேன். இல்லை இப்போ வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் +3 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சரியாக போயிடும். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் ஒரு சப்டைட்டில் வந்து ஆட் பண்ணுறதோ இல்லைனா வந்து அந்த டைம் அட்ஜஸ்ட் பண்ணுறதோ விஎல்சி பிளேயரில் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். நன்றி.